Hi friends, welcome to MK Kitchen. இன்னைக்கு நாம நேந்திரம் பழ ரோஸ்ட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பழ ரோஸ்ட் பண்றதுக்கு அவல் 1 கப் அவல் நல்ல ஊற வச்சு எடுத்துக்கேன். அப்புறமா மைதா மாவு எடுத்துக்கேன். ரெண்டு நேந்திரம் பழம் எடுத்துக்கேன். கொஞ்சமா கருப்பட்டி எடுத்துக்கேன். ஃபர்ஸ்ட் கருப்பட்டியை வந்து அவல்ல mix பண்ணிக்கலாம். கருப்பட்டியை நல்லா அவல்ல mix பண்ணிக்கணும். அவல் கூட கருப்பட்டி நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ மைதா மாவுல கொஞ்சமா மஞ்சள் பொடியும் கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் பொடி கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு அப்புறமா தண்ணி ஊத்தி ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கட்டியா கலக்கிக்கலாம். தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். இப்போ மாவும் நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ வாழைப்பழத்தை கட் பண்ணிக்கலாம். நேராக கட் பண்ணணும். கொஞ்சமா பாதி அளவு மட்டும் கட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. இந்த அளவு கட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த அளவு வர மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ இது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அவலை இதுக்கு இடையில வைக்கணும். இந்த நடுவில் இந்த மாதிரி உள்ள வைக்கணும். எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சிடலாம். இது மாதிரி இந்த அடுத்த வாழைப்பழத்துலேயும் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ ரெண்டு வாழைப்பழத்துலேயும் நம்ம உள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வச்சு இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டு இப்போ ஆயிலெல்லாம் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம அந்த வாழைப்பழத்தை மைதா மாவில் mix பண்ணிக்கலாம். ரொம்ப மெதுவாக பார்த்து பார்த்து பண்ணணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பண்ணிட்டு இப்போ எல்லா இடத்துலையும் பட்டுச்சு. இதை அப்படியே மாவில் போட்டுடலாம். நான் எண்ணெயில் போட்டுடலாம். அதே மாதிரி ரெண்டையுமே பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு சைடு வெந்ததும் நம்ம மாற்றி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு கொஞ்சம் வெந்துச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மெதுவாக திருப்பி போடணும். சூப்பராக ஒரு சைடு வெந்துச்சு.
ரெண்டு சைடை திருப்பி போட்டாச்சு. இனி அந்த சைடை வெந்துட்டோம். பாத்திரலாம் இன்னொரு சைடை வெந்துச்சாங்க. இப்போ கொஞ்சமாக சைடு மாற்றி போட்டுக்கலாம். சுத்தி வேகணும், ஸோ சுத்தி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா சைடும் நல்லா வெந்துடுச்சு பழம். இப்போ எடுத்துடலாம், அவ்வளோதான். பாருங்கள், பழம் ரோஸ்ட்டு சூப்பராக வெந்துடுச்சு எல்லா சைடும். இப்போ எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், பழ ரோஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.